ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இப்ஷா டெக் இன்றைக்கி உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் காத்துட்ருக்கு வாங்க டெக் சொல்ல போகலாம் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வர் நேற்று நைட்டு டவுனாயிருந்தது இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது வாட்ஸ்அப்போட லாஸ்ட் சீன் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எல்லா எல்லா ஃபீச்சர்ஸும் சர்வர் டவுன் ஆயிருந்தது சில பேரால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி போகக்கூட முடியாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இதை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வாட்ஸ்அப் நல்லா நார்மலாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு மேலும் வாட்ஸ்அப்போட இந்த சர்வர் டவுன் ப்ராப்ளமாக யாராவது நோட்டீஸ் பண்ணிங்களா யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸோட பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனான ஒன் ப்ளஸ் நாட் இது பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது இது ஒரு சூப்பர் ஆமோயிட் டிஸ்பிளேவோட வரப்போதும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க போகிறதாவும் கூடவே இந்த டிஸ்பிளேயில் ஒரு தொண்ணூறு ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ்ஷ் இருக்க போதும் நிறைய ரூமர்ஸ் இருந்தது ரூமர்ஸ் ஒரு சைடில் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் வந்து டியூ வெப்சைட்டில் இப்போ லிஸ்ட்டாக இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது இதில் ஒரு முப்பது வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வரப்போவதாகவும் மேலும் இன்னொரு சர்டிஃபிகேஷன் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா பிஏஎஸ் இந்த சர்டிஃபிகேஷன் ஆகியிருக்கு இந்த சர்டிவிகேஷன் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே இந்தியாவில் ஒன் ப்ளஸோட பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனான ஒன் ப்ளஸ் நாட் லான்ச் ஆக போகுதுன்னு எதிர்பார்க்கலாம் ஒப்போட என்கோ டபிள்யூ லெவன் டி டபிள்யூஸ் இயர்பட்ஸ் இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ லான்ச் ஆக போகுது ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எயிட் எம்எம் டைனாமிக் டிரைவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும் அப்படியே அதில் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஓ சப்போர்ட் இருக்குது இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிராம் தான் இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது இல்லாம இதில் பேட்டரி பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு நிற்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிங்கிள் சார்ஜில் இது ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ் தான் இல்லாமல் இதனுடைய பிரைஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு த்ரீ தௌசண்ட் பட்ஜெட்டில் வருது ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் இது சேலுக்கு வருது யாருக்காவது ஓப்போட டி டப்யூஸ் வாங்கணும்னு ஆசை பண்ணிங்கன்னா மறக்காம ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் இது சலுக்கு வருது மறக்காம வாங்கிக்கோங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இதில் ஏதோ ஒரு குறை இருந்தால் மறக்காம அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் அதை சரி பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு டெக்நியூஸை கொடுக்குறோம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடில் தான் இது ஒரு நல்ல நியூஸ் தான் ஐஃபோனோட எஸ்இ டுவெண்டி டுவெண்ட்டி எடிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க இந்த ஃபோனை இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இப்போ இருக்குது மேலும் இந்த ஃபோனை இம்போர்ட் பண்ணால் அவங்க தான் இம்போர்ட் பண்ணோம் இதுக்காக அவங்க இம்போர்ட் டியூட்டியாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டுறாங்க இந்த டேக்ஸை அவங்க கம்மி பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது யார் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணான்னு என்ற கம்பெனி தான் பண்ண போகுது இதனால் நமக்கு என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனுடைய காஸ்ட் இன்னும் கம்மியாகும் இதனால் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெஸிவாக ப்ரைசிங் பண்ண முடியும் இந்தியாவில் அவங்களுடைய மார்க்கெட்டை இன்னும் நல்லா டெவலப் பண்ண முடியும் சாம்சங்குடைய கேலக்சி நோட் டுவெண்ட்டி சீரிஸ் இந்த மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ஃபைவ் அன்னைக்கு லான்ச் ஆக போகுது மேலும் லான்ச் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் என்எஃப்சி சர்டிஃபிகேஷன் ஆகிருக்கு இந்த மொபைல் ப்ளூடூத் சர்டிஃபிகேஷன் ஆகிருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கீக் பெஞ்சுன்னு லிஸ்ட் ஆயிருந்தது ஹண்ட்ரட் டென்னோட தான் வர போகிறதாகவும் ஒரு எயிட் ஜிபி ரேம் முடியும் கூடவே இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு எஸ் பைனோட இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க என்னோடய ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நூற்றி இருபது ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் கொண்ட ஸ்க்ரீன் ஆகும் இது எல்லாமே ஒரு ரூமர்ஸாக இன்னும் ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் சாம்சங் செல்லேருந்து வரல கண்டிப்பாக அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தேன் நம்ம டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுற மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் ஜியோமியோட எம்ஐ டென் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா போன மாதம் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க இது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் தான் இதில் ஒரு நூற்றி எட்டு மெகாபிக்ஸல் கேமராவும் இருக்கு கூடவே பார்த்திங்கன்னா ஸ்னாட்ராகனோட எயிட் சிக்ஸ்ட்டி ஃபைவான லேட்டஸ்ட் ப்ளாஸ்டரோட தான் இருக்குது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க மி யூஏ லெவன் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நாவிக் சப்போர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஏப்பிள் மாசத்துக்கான செக்யூரிட்டி பேச்சேஜில் கொடுத்துருக்காங்க மேலும் சின்ன சின்ன பக்ஃபிக்ஸோட இந்த அப்டேட் வந்திருக்கு இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா இது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி சைஸில் இருக்குது நீங்கள் ஜியோமியோட மீட் மொபைல் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக மறக்காம இந்த அப்டேட்டை பண்ணிடுங்க யாரெல்லாம் ரொம்ப நாளாக அந்த நாவிக் சப்போர்ட்டை வெயிட் இருந்தீங்களோ மறக்காம இந்த அப்டேட்டை அப்டேட் பண்ணிட்டு நேவிக் சப்போர்ட்டோட என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா போக்கோ சைட்லருந்தான் போக்கோ வந்து அவங்களுடைய புதிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து அடுத்த மாதம் லான்ச் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா அவங்களோட போக்கோ எஃப் டூ ப்ரோ இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு மேலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சீரியஸ்க்கான ஃபோனாக இருக்கலாம் இது மேபி போக்கோ எம் டூ ப்ரோவாக கூட இருக்கலாம் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப் ட்ராகனோட செவன் டுவெண்ட்டி ஜி சிப்செட்டோட கூட வரலான்னு எதிர்பார்க்கலாம் பட் இன்னும் கன்ஃபார்மாக எந்த நியூஸும் வரல ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு புதிய ஃபோன் லான்ச் போகுது மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேலும் இதைப்போல் டெக் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க